பாழ்வெளி கடக்க உபாயம் கூறிய குருவே போற்றி. குருவே சரணம். பிரம்மசூத்திர குழு சார்பாக அனைவருக்கும் ஆத்ம வணக்கம். பிரம்மசூத்திர ராஜயோக பாடசாலை போலிவாக்கம் கிராமம் திருவள்ளூர் மாவட்டம் சென்னையில் அமைந்துள்ளது. எம் குரு பிரம்மஸ்ரீ நித்யானந்தம் ஐயா அவர்களால் நிர்மிக்கப்பட்டு மானுடர் அஞ்ஞான மாயையை அகற்றி ஞானபாதையை காட்டி நம் வாழ்வில் இருள் விலகி ஒளி பெருக சகல சுகங்களும் பெற்று இன்புற்று வாழ அவர் கூறும் அறிவுரைகளை உபதேசங்களை சித்தர் பாடல் விளக்கங்களை காணொளி தொகுப்புகளாய் உங்களிடம் கொண்டு வந்து சேர்ப்பதில் பெருமிதம் அடைகிறோம். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்பார்போல பல சீடர்களின் பக்தர்களின் விண்ணப்பத்திற்கு ஏற்ப ஐயாவின் தொகுப்புகளை தெலுங்கு மொழியிலும் மொழிபெயர்த்து வருகிறோம். இந்த மொழிபெயர்த்த தொகுப்புகளின் லிங்க் கீழ்கண்ட டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் வைத்திருக்கிறோம். எங்கள் இந்த சிறிய முயற்சி முழுமை அடைய உங்கள் ஆதரவு அவசியம் எனில் தாங்களால் முடிந்தவரை ஐயாவின் தொகுப்புகளை ஷேர் செய்து எங்களின் முயற்சியை ஊக்குவித்து ஐயாவின் ஆன்மீக போதனைகளை உலகம் முழுவதும் கொண்டு சேர்க்கும் தொண்டில் பங்கேற்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். மானுடர் வாழ்வில் தத்துவத்தின் வழிபாட்டை பின்பற்றி மாயா உலகில் மாண்டு போகாமல் தத்துவத்தின் பின்னால் ஒளிந்திருக்கும் நிஜத்தை வழிபட வேண்டும் என்றும் புற வழிபாடு ஒரு புறம் இருக்க மனிதன் தன் அறிவால் அறிவை ஆராய்ந்து அக வழிபாட்டின் மூலம் இறைவனை சேரலாம் என்பதே ஐயாவின் வாக்கு. எம் குரு பாதங்களை வணங்கி எங்கள் இந்த முயற்சியை அவரின் பாத கமலங்களுக்கு அர்ப்பணித்து கொள்கிறோம். அன்பே சிவம் மனமே குரு. செய்தன்னு இருக்காங்க, காசுக்காகவோ பணத்துக்காகவோ அவங்களுடைய செயல் இல்லை. உலக மக்களுக்கு நன்மை தெரியணுன்றதுக்காக, நல்லது தெரியணும், நல்லதை தெரிஞ்சுக்கணும், ஒரு புனிதமான செயலை செய்துன்னு இருக்கிறாங்க. இதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் அத்தனை பேரும் இதை பாருங்கள், அவங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அது அவங்கள இன்னும் மேலே மேலே ஊக்கப்படுத்துறதுக்கு ஒரு வழியாக இருக்கும். இதை உங்களை தாழ்மையோடு நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி, வணக்கம். யாரும் இது வரைக்கும் சொன்ன ஒன்றும் கிடையாது, எந்த மகானுமே கிடையாது. மகான்கள் சித்தர்கள் கூட முழுமையாக பேசலை. அதே மாதிரி ஆன்மீகத்தை பற்றியும் யாராலையும் முழுமையாக பேசிடவே முடியாது. அவள் இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, ஒரு ஊர் இருக்குது, ஒரு ஊரில் நாலு தாய் தகப்பு இருக்கிறான், நாலு தாய் தகப்பு வீட்லேயும் நாலு குழந்தைங்க இருக்குது. ஒரு தகப்பன் நல்ல படித்து அறிவாளியாக இருப்பான், ஒரு தகப்பன் மிதமான படிப்பை படித்து இருவான், ஒரு தகப்பனுக்கு படிப்பே இருக்காது. ஆனால் மூணு பேருக்கும் பேர் தகப்பன்தான். ஆனால் அவனை மாதிரி நீ இல்லையேன்னு கேட்க முடியாது. அவங்ககிட்ட படித்தவங்ககிட்ட கேட்க வேண்டிய கேள்வியெல்லாம் படிக்காதவங்ககிட்ட கேட்டால் சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் மூணு பேரும் தகப்பன் தான். அது மாதிரி ஆன்மீகம்ன்றது ஓரளவுக்கு தான் விளக்க முடியுமே தவிர முழுமையாக விளக்கவே முடியாது. போன மாதம் கூட ஒரு பாய் வந்திருந்தார், பாண்டிச்சேரியிலேருந்து வந்து உபதேசம் வாங்கினார். அவர் எப்படி முஸ்லீம், அவருக்கு எவ்வளோ பற்று இருக்கணும்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதை அவர் ஃபோனில் என்ன கேட்குறாரு, ஒரு முஸ்லீமு சாமி சிவவாய்க்கர் பாடலுக்கு இது வரைக்கும் யாருமே இப்படி ஒரு விளக்கம் கொடுக்கல, நீங்கள் இப்படி ஒரு விளக்கம் கொடுத்துக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் நெட்டில் பார்த்தேன், உங்ககிட்ட வந்து என்னை உங்கள் சீடை நான் ஏற்றுக்கணும்னார். சரி வாப்பான்னு போன மாதம் வந்தார். அவர் வந்துட்டு உபதேசமும் வாங்கிட்டார். வாங்கிட்ட பிறகு ஒரு பாடலை பற்றி கேட்குறார். சித்தர்களுடைய பாடல் சில பாடல்கள் பொது விஷயமாக இருக்கும், சில பாடல்கள் அறிவுரை சொல்கிற பாடலாக இருக்கும், சில பாடல்கள் உபதேச பாடலாக இருக்கும். சரி சித்தர் பாடல்கள் தான்ட்டு எல்லாத்தையும் பப்ளிக்கில் பேச முடியாது. அவருக்கு உபதேச பாடல் சிவாய்க்கர் பாட்டு, அதை எடுத்து அவர் கேட்குறாரு எங்கிட்ட போன மாதம். ஏன்னா அவருக்கு தெரியல சிவாய்க்கர் பாட்டுனா எல்லாமே பாடல் தான் அப்படின்ட்டு கேட்குறாரு. அப்போ நான் சொன்ன எல்லா பாட்டுக்கும் இங்கே விளக்கம் சொல்லக்கூடாது, அது குரு சிஷ்யன் தனிமையில் பேசுகிற விஷயம், உபதேச விஷயம், அது பப்ளிக்கிலெல்லாம் பேச முடியாது. அந்த மாதிரி சில பாடல்களை மறைக்க வேண்டியது வரும், மறைக்கிறான்றதுனால அவனுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சிக்கக்கூடாது. சில பாடல்கள் தான் சொல்ல முடியும், அதே நேரத்தில் மறைக்கிறதா இருந்தாலும் சொல்கிறதா இருந்தாலும் ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் சொல்ல முடியும். நமக்கு தெரியாத அளவுக்கு கேட்கும்போது நம்மளால் சொல்ல முடியாது, அது தெரிஞ்ச இடத்துல போய் தான் கேட்கணும். இதை தான் நான் எல்லாருக்கும் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் சொல்ல முடியும், எனக்கு தெரியாத அளவுக்கு நான் எங்கே போய் சொல்கிறது. நீங்களாவது எல்லோரும் இன்றைக்கி இங்கே வந்திருக்கிற அத்தனை பேரும் நல்லா படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்களை விட எல்லாரை விட நான் ஒரு கை நாட்டு படிப்பறிவே இல்லாதவன்.
என்ன படிக்காதல, நீ அங்கே உட்காந்துங்கிற, இங்கே உட்காந்து பாரு படிக்காத, அப்போ என்ன ஆகும் தெரிஞ்சுப்பார். ஆஹா, இங்கே உட்காந்துக்குன்னு, நான் படிக்கலன்னு உட்காந்து பாரு என்ன ஆகுதுன்னு தெரிஞ்சுப்பார். ஏன்னா படிக்கலனால ஏதோ அறிவு கேட்டன வரைக்கும் எல்லாரும் சொல்லிங்க, இதுக்கு மேலே வேணும்னா எனக்கு என்னால் தெரியாது. அதனால் நல்ல விஷயத்தை கேளுங்க, தெரிஞ்சிக்க வேண்டியது. நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணுமோ தெரியுங்க. உலக விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுங்க, நீங்கள் ஒன்றும் சாதிக்க போகிறது, உலகம் இருக்கும், நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதனால் முதல்ல உங்களை உணர கற்றுக்குங்க, மற்றதெல்லாம் அப்புறமா தானே தெரிய வரும். எங்கிட்ட ஒரு சீடர் வந்தார், அவர் கம்யூனிஸ்ட், அவர் கடவுள் இருக்குதுன்னா இல்லைன்னு வாதம் பண்ணுவார், இல்லைன்னா இருக்குதுன்னு வாதம் பண்ணுவார். அப்படிப்பட்டவர், அவர்கிட்ட நிறைய படிச்சிருக்கிறாரு. இந்த படித்ததால் தலைகருவம் ஜாஸ்தியை பற்றி எனக்கிட்ட பதிலே சொல்ல முடியாது யார் கேட்டாலும் அப்படின்ற தலைகருவம் வந்துச்சு. அப்புறம் என் ஃபோட்டோவெல்லாம் பார்த்துட்டு இவர் யார் எங்கே இருக்கிறார் பேசணும் அப்படின்னார். வந்தார் ஒரு நாள், வந்த உடனே நான் எல்லாத்தையும் படித்தேங்கன்னாரு. ஆமாப்பா, நீ எல்லாத்தையும் படிச்சிருக்கிற, அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. உன்னை பற்றி எவ்வளோ படித்தேன், என்னை பற்றி நாங்கள் உன்னை பற்றி படிக்காத, நீ உலகத்தை பற்றி படித்து எதுக்கு அவனுக்கு பயன் தரும், உலகம் இருக்க போ, நீ இருக்க மாட்டேன், முதல்ல உன்னை பற்றி படிக்க கற்றுக்கியான. இறங்கி காலில் வந்தார், அவர் எழுதின புக்கு தான் அது, அவர் எழுதின பாடல் தான் இப்போ போட்டுக்கிறது. ஏன்னா அப்படியே மாறினாங்க. அப்போ அவர் கேட்குறாரு, சாமி நான் இவ்வளோ புக்கு படித்தேன், அப்போ எனக்கு விளக்கங்கள் வரல, ஆனால் இப்போ விளக்கங்கள் வருது எப்படி அப்படின்னாரு. நீ பண்ணுற பாடமும் இல்லை எழுதிக்கிற பாட்டும் ஒன்று தான். நீ வெறும் பாட்டை படிக்கும்போது உனக்கு புரியல, பாடத்தோடு படிக்கும்போது உனக்கு புரியும். உன் மனம் கேள்வி பதில் சொல், அறிவு கேள்வி கேட்கும், பதில் மனம் பதில் சொல்லும். இது ஒரு மனுஷனுக்குள்ளே ரெண்டு விஷயங்கள் நடக்குது, அது அனுபவ ரீதியாக போனால் தான். வெளியே பேப்பரை வச்சுன்னு கேள்வி கேட்டால் வாழ்நாள் ஃபுல்லாக கேட்டால் கூட விடை கிடைக்காது. அதனால தான் சொல்கிறது, மனசில் இருக்கிற சந்தேகத்தை முதல்ல நீக்கிடுங்க, உபதேசம் வாங்குங்க, பாடம் பண்ணுங்க, உங்களுக்கு எல்லாமே விளங்கும். நான் சொல்கிறத விட நீங்களே அனுபவிச்செடுக்கிறது சத்தியமான விஷயம், அதுதான் உங்களுக்கு சரியான விளக்கமாக இருக்கும். நான் சொல்கிறதோட போய் போட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்கிறேன், அதை எடுத்துக்கின்னு நடந்துக்கணும். சொல்லுங்க. சரி, அப்படின்னா இதாவது இல்லை தனியாக பதிலே நீ சொல்லிட்டிய, பதில் நான் சொல்ல வேண்டியது இல்லை, நீயே சொல்லிட்டிய. மாதா செய்தது மக்களுக்கு, உன் தாய் தாப்பா என்ன தப்பாவத்தை பண்ணோன்னா அதுக்கேற்ற மாதிரி உன் வாழ்க்கை அமையுது. நல்ல அப்பா அம்மா நிறைய புண்ணியங்களை செய்திருந்தா அதுக்கேற்ற மாதிரி பிள்ளைங்களுடைய வாழ்க்கை அமையுது. கெட்ட அப்பா அம்மா கொடூரமான தொழிலை செய்திருந்தா அதையே பிள்ளைங்களுக்கு பாதிக்குது. இப்போ உங்கள் அப்பா அம்மா வீட்டில் ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ஒரு சொத்து வச்சுருந்தா அதை பக்கத்து வீட்டுக்காரன் கொடுப்பாங்களா? நல்ல அப்பா அம்மா கெட்ட அம்மாப்பா இருக்கட்டும், யார் நல்ல அப்பா அம்மா? பிறந்துட்டீங்கன்னா எல்லா அப்பா அம்மா ஒன்று தான். அவன் கெட்ட அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மான்னு ஊர் தான் சொல்லணுமே தவிர நீ சொல்லுவியா? என் அப்பா அம்மா கெட்டவன் சொல்லுவியா? நீ கெட்ட அப்பா அம்மான்னு சொல்லுவியா? கெட்ட அப்பா அம்மா தான், கெட்ட அப்பா அம்மான்னு நீ சொல்லுவியா? நான் சொல்லுவேன், நீ சொல்லுவியா? ஊர் சொல்லும், நீ சொல்ல மாட்டே. கெட்ட அப்பா அம்மா வந்தாலும் அப்பா அம்மா தான், அங்கே தான் பிறந்த நீ, அது மாதிரி தான் பட்டுருக்கோம். ஊரில் இந்த அம்மா அப்பா அம்மா சரியில்லாதவங்க, அவங்களுக்கு பிறந்த பிள்ளை நல்ல பிள்ளை இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் நீ சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கெட்ட அப்பா அம்மாவிலேருந்து வந்தது உனக்கு கெட்ட எண்ணமும் கெட்ட செயலும் தான் தொடர்ந்துக்கினே இருக்கும். ஊரில் பார்த்தீங்கன்னா கொடூரமான மோசமான தாய் தகப்பனாக இருக்கும், அவனுக்கு பிறந்த குழந்தை பார்த்தீங்கன்னா தங்கமானவனாக இருக்கும் இல்லையா? அப்போ ஊர் சொல்லும், இந்த அப்பா அம்மாவுக்கு பிறக்கிற குழந்தையாவன் அவ்வளோ தங்கையாவன். அதே நேரத்தில் தாய் தகப்பன் நல்லவனாக இருப்பான், கொடூரமான குழந்தை பிறந்திருக்கும், அப்போ ஊர் சொல்லலாம் தாய்னா தெய்வம் மாதிரியா அந்த தாய் தகப்பன், அவனுக்கு பிறக்கிற புள்ளியானும். இதுக்கு என்ன காரணம்? வீடு நீ கட்டி வீடுக்கிட்ட சொந்த வீடு, எத்தனை வீடு வீடு கொடுத்து எவ்வளோ வாடகை விட்டுக்கிறான்? 3 வீடு விட்டுக்கிறியா? 3 வீடு விட்டுக்கம்மா? ஒரு வீடு வாடகை விட்டுக்கிறியா? ஒரு எத்தனை பசங்க உனக்கு? 1 வீடு கட்டணும் வேண்டி, இன்னொரு பிள்ளைக்கு என்ன பண்ணு வீடு? அப்போது அந்த வீட்டில் ஒரு வீட்டில் நீ இருக்கிற, ஒரு வீட்டில் குர்த்தனைக்காரனை விட்டுக்கிற, இந்த வீடு என்னமோ உண்டு தான், குர்த்தனைக்காரன் நீயா? வேற ஆள் தானே? அப்போ அவன் விருப்பப்படி தானே அந்த வீட்டில் இருப்பான், நீ உன் விருப்பப்படி அவன் இருக்க மாட்டான் இல்லை? ஏன்னா அவன் வாடகை கொடுக்குறான் அவன் வீட்டில், ஆனால் வீடு என்னமோ உண்டு தான். இப்போ அவனை கேட்க போகிறாங்க, ரோட்டுக்கு வரான், எங்கப்பா அவன் வீடுன்னு கேட்க போகிறான், உன் வீட்டை தான் கட்ட போகிறான், என் வீடு தாங்க இது அப்படின்னு அதானே காட்டுறான். அதை தான் இப்போ பிள்ளைங்க பண்ணிக்கினுக்குது, ஊடு உந்து உள்ள வாழற புள்ள உந்து இல்லை. அதனால் அந்த உள்ள வாழற புள்ள எண்ணத்துக்கும் செயலுக்கும் வந்ததுக்கும் ஏற்ற மாதிரி தான் உலகத்தில் செயல் புரியும். அதனால் நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்ததெல்லாம் நல்ல புள்ளியாக இருக்குது, கெட்ட அம்மாவுக்கு அப்பா அம்மாவுக்கு பிறந்ததெல்லாம் கெட்ட புள்ளியாக இருக்குதுன்னா சொல்ல முடியாது. அது உள்ளே வந்தது எப்படிப்பட்டதோ அதுக்கேற்ற மாதிரி தான் வாழ்க்கை. போன பிறவியில் அது என்னென்ன செய்துட்டு அட்டுழியங்கள் என்ன நன்மைகள் செய்துட்டு வந்தோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பிறவியில் வாழ்க்கை அமையும். கர்மா, அதுக்கு பேர் தான் கர்மான்றது.
அதை தீக்கிறதுக்கு வழி எதுறான்னு சொன்னால் தர்மமும் யோகமும் மட்டும்தான் வழி. வேறு எந்த வழியிலையும் அதை தீக்கவே முடியாது, வேறு எந்த வழியிலும் தீயாது. அதனால்தான் கோவிலுங்களெல்லாம் யாகம் கட்டி சொல்லுவாங்க, உன் பாவத்தெல்லாம் அதில் போடு, பட்டுப்பொடியை போடு, கம்மலாவத்தை போடு, பணத்தை போடுன்னு வாங்க. ஏன்னா நெருப்பில் போட்டால் தான் எதுவுமே இருக்காது. ஆனால் வெளியிருந்து கட்டுற எரியிற நெருப்பு அடையாளம். இந்த நெருப்பை உள்ளே கொளுத்தணும், உள்ளே கொளுத்தினா தான் உன் பாவம் அழியும். ஏன்னா நீ போட்ட கம்மல் பாவம் பண்ணல, நீ போட்ட பணம் பாவம் பண்ணல, நீ போட்ட துணி பாவம் பண்ணல, பாவம் பண்ணது உன் மனசு. அப்போ உன் மனசில் இருக்கிற அழுக்கு அறி அழியினா உள்ளே ஒரு நெருப்பை கொளுத்தணும். அதுக்கு தான் அது யோக யாக குண்டண்டானா, உள்ளே இருக்கிறது யோக குண்டண்டானா. அப்போ இந்த யோக குண்டத்துக்குள்ளே ஒரு நெருப்பை கொளுத்தினா உன் பாவமாக இருந்தாலும் புண்ணியமாக இருந்தாலும் அது அழியும், நீ சுத்தமானவனாக நிற்ப அப்படின்றதுக்கு தான் இந்த பாதையெல்லாம் நமக்கு பெரியவங்க வகுத்து கொடுத்துக்கிறாங்க. ஆனால் நம்ம அதை முறையோடு செய்கிறதில்லை. உபதேசம் வாங்குகிறான், எல்லாம் கேட்குறான், கேட்டாண்டியே வச்சுட்டு போகிறான். நான் ராத்திரிக்கேந்து போதா கொடுத்ததெல்லாம் இங்கேயே தாங்குது, வீட்டுக்கு ஏற்ற போக மாட்டேன்றான், அப்புறம் எங்கே பாடம் பண்ணுறது. அதனால் இந்த பாதைக்கு வரக்கூடாது. வந்துட்டீங்கன்னா முழுமையாக அதை உணரணும், அதை தெரிஞ்சுக்கணுன்ற முடிவோடு நிற்கணும். அப்போ தான் அதை உணர முடியும், மாற்றங்கள் தெரிஞ்சிக்க முடியும். உபதேசம் வாங்குறதால கடவுளே வந்து உபதேசம் கொடுத்தாலும் நீ ஒன்றுமே தெரிஞ்சிக்க முடியாது. நீ முயற்சி பண்ணி பயணம் பண்ணால் தான் நீ தெரிஞ்சிக்க முடியும். அதனால் நீங்கள் முயற்சி பண்ணுறதை பாருங்கள்.